வணக்கம் ஃப்ரெண்ட், சுக்லவி சேனலுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வெஜ் ரைஸும் முட்டை வச்சு ஒரு சில்லி ரெசிபியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவங்க கூட எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வெஜ் ரைஸ் ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம 4-5 பூண்டு பல்களை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாம். இப்போ வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சில்லி ஆட் பண்ணுறேன். அதையும் நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் ஆட் பண்ணுறேன், பெரிய வெங்காயம். இதையும் நம்ம நல்லா கலர் விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து வெஜ் ரைஸ் செய்ய தேவையான அளவு காய்கறிகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கேரட் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து முட்டைக்கோஸ் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்ன காய்கள் தேவையோ, கேரட், பீன்ஸ், எது வேணாலும் ஆட் பண்ணலாம். பட்டாணி அதுவும் ஆட் பண்ணலாம். இதையும் நம்ம நல்லா கலர் விட்டுடலாம். இதில் நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நான் வந்து சின்னதாக குடைமிளகாய், ஒரு சின்ன சைஸ் குடைமிளகாய் ஒன்று கட் பண்ணி அதை ஆட் பண்ணுறேன். நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ காய்கறிகளாம் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம சாஸெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். அதை நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இந்த சாஸ் எல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாமே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம நல்லா காய்கள்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சாஸும் நல்லா எல்லாத்துலேயும் கலந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகே, உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சு சாதம் நல்லா வடித்து வச்சுருக்கேன். உதிரி உதிரியாக குழையாமல் இருக்கணும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது சாதம் நல்லா இருக்கும். உதிரி உதிரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இந்த மசாலா காய்கறிகள் எல்லாம் படுறாப்படி நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து மல்லி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதை ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நல்லா கலரி விட்டாச்சு. நம்மளுக்கு நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நாம் முட்டை சில்லி செய்யலாம். அதுக்காக 4 முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். அதுக்கு தேவையான பொருளெலாம் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேங்க. சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம், சின்னதாக ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ இது நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி நம்ம வேக வைக்கணும். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் அடிப்பிடிக்காது இருக்கணுங்கிறக்காக எண்ணெய் தடவி விடுறேன். இப்போ வந்து நாம் அடித்து வச்சுருந்த முட்டைகளை இதில் நாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எந்த பாத்திரம் சௌகரியமாக இருக்கிறோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு இட்லி பானையில் ஒரு தண்ணி ஊற்றி தட்டு வச்சு அது மேலே நான் இந்த பாத்திரத்தை வச்சு வேக வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்தப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம், மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆயிரும். நம்மளோட முட்டை சீக்கிரமாக வெந்துடும்.
ஓகே, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுடைய முட்டை எப்படி வெந்திருக்குதுன்னு. நம்ம ஒரு சின்னதாக ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ விட்டு பார்த்தோம்னா அதில் ஒட்டாத வரணும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு முட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. நாம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம சில்லி ரெடி பண்ணுறக்காக நாம் இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1-2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்க, நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். தண்ணி எது விட தேவையில்லை, அதுவே நல்லா வந்துடும் கரெக்டாக பதத்துக்கு. ஓகே, இப்போ நம்ம நல்லா கலரி விட்டாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும், அதிக நேரம் ஊறணுங்கிறதெல்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில்லி போட ரெடி ஆயிடலாங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம சில்லி போட்டுடலாம். வானலியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு முட்டை சில்லிகளும் எடுத்து நம்ம முட்டை சில்லி போட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம சில்லி பொறிச்சு எடுத்துடலாங்க. முட்டை சில்லி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற குழந்தைகள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையில் செஞ்சதுன்னே சொல்ல முடியாது. இதோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கும்போது இதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு முட்டை சில்லி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே பாருங்கள். ஓகே, இப்போ முட்டை சில்லியை நம்ம எடுத்து வச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குறைவான நேரத்தில். குழந்தைகளுக்கு விருப்பமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இதில் காய்கறிகளும் இருக்குது, முட்டையும் சாப்பிட்டா அப்படி ஆயிடுச்சு, நல்ல சத்து உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.